இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, லிப்ஸை வந்து எப்படி ஸ்க்ரப் பண்ணுறது ப்ளஸ் லிப்ஸை வந்து எப்படி கேர் பண்ணுறதுன்னு கூட உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். என்னோடய சேனலை பார்த்துட்ருக்க எல்லாருமே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். என்னோடய வீடியோவுக்கு லைக் கொடுத்துருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியை வந்து நான் கீழே கொடுக்குறேன், மறக்காமல் என்னோடய இன்ஸ்டாவை போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னோட வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் போஸ்ட் பண்ணி. ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். லிப் ஸ்க்ரப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஸ்டெப்ஸ் இருக்குது. என்னென்ன 3 ஸ்டெப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ஃபோலியேட் பண்ணுறோம், நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மாஸ்க் போடுறோம், தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா லிப் பாம் அப்ளை பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, நான் வந்து ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிக்க போகிறேன், நெக்ஸ்ட்டு வந்து டர்மரிக் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன், அப்புறமா வந்துட்டு கோக்னட் ஆயில் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ண உடனே என்னோடய லிப்ஸில் வந்து நான் ஸ்க்ரப் பண்ணுறேன். ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அதை ஒரு டிஷ்யூ பேப்பரால் வைப் பண்ணிடுறேன். வைப் பண்ணதுக்கப்புறமா வந்து என்னோடய லிப்ஸில் இருக்க அந்த டெட் செல்ஸ் எல்லாமே வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஸ்டெப்பு, அதில் வந்து நான் ஒரு டேப்லெட் சாண்டில் எடுத்துக்கிறேன். அடுத்தது வந்து நான் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன், ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து என்னோடய லிப்ஸில் வந்து அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 minutes வந்து அதை நான் ட்ரை பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிடுறேன். வாஷ் பண்ணதுக்கப்புறம் என்னோடய லிப்ஸ் வந்து பாருங்கள், அந்த பிளாக்ஸ்லாம் போயிட்டு நார்மலாக இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் ஸ்டெப்பு, அதுக்கு வந்து நான் லிப் பாம் அப்ளை பண்ணிக்கிறேன். நான் யூஸ் பண்ணுற லிப் பாம் பார்த்திங்கன்னா பேபி லிப்ஸு. இப்போ பாருங்கள் என்னோடய லிப்ஸு வந்து நல்லா ஒரு ப்ளம்பாக ஷைனிங்காக இருக்குது, பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லிப் கேரை பற்றி பார்க்க போகிறோம். எப்பயுமே பார்த்திங்கன்னா நம்மளோட லிப்ஸு வந்து நல்லாவே ஒரு ஹைட்ரேட்டடாகவே இருக்கணும். ஸோ நம்ம வந்து எப்பயுமே வந்து ஒரு 3 liters ஆஃப் வாட்டர் வந்து நம்ம கண்டிப்பாக குடிக்கணும். குடித்தோம்னாலே நம்மளோட ஸ்கின்னாக இருக்கட்டும், நம்மளோட லிப்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு க்ளோயிங்காக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லிப்ஸுக்கு எப்பயுமே சரி, ஒரு மார்னிங்காக இருக்கட்டும், நைட்டாக இருக்கட்டும், கண்டிப்பாக லிப் பாம்ன்றது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டு. லிப் பாம் வந்து கண்டிப்பாக இம்பார்ட்டண்ட் நம்மளோட லிப்ஸுக்கு. டெய்லியுமே வந்து லிப் பாம் யூஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்கள் லிப்ஸ் வந்து ரொம்ப ட்ரை ஆகாமல் ஒரு மாதிரி அந்த பீல் பண்ணுற மாதிரிலாம் வரும்ல, அது மாதிரிலாம் இல்லாமல் இருக்கும். அப்போ தான் உங்கள் லிப்ஸ் வந்து நல்லா சாஃப்ட் அண்ட் சப்பிளாகவே இருக்கும். நம்மளுக்கே தெரியும், நீங்கள் யூஸ் பண்ணுற லிப் பாம் வந்து டிண்டடாகவும் இருக்கலாம், இல்லை உங்களுக்கு கிளியராக தான் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கிளியராக கூட யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட லிப்ஸுக்கெலாம் வந்து எந்த மாதிரி லிப் பாம், உங்களுக்கே வந்து மார்க்கெட்டில் நிறைய லிப் பாம்ஸ் இருக்குன்னு தெரியும், அதில் எந்த மாதிரி லிப் பாம் உங்களுக்கு சூட் ஆகுதோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் மறக்காமல் லிப்ஸை வந்து அடிக்கடி ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. எப்போனா வீக்லி ட்வைஸ் வந்து ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க, மாஸ்க் போட்டுக்கோங்க. அப்புறமா வந்து லிப் பாம் கண்டிப்பாக யூஸ் பண்ணிகிட்டே இருங்க, அப்போ தான் உங்கள் லிப்ஸ் பார்க்குறதுக்கு ப்ளம்பாக நல்லா ஒரு சாஃப்டாகவே இருக்கும். ஓகேங்க, இதோட என்னோடய வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி உங்களுக்கு பியூட்டி டிப்ஸோ இல்லை எனி அதர் வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் என்னோடய கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் பண்ணிவிடுங்க. என்னோடய வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பட்டனை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.